ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவை பற்றி நம்ம எவ்வளோ விஷயம் பேசினாலுமே அது பத்தவே பத்தாதுங்க. இந்தியாவில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்தியாவை பற்றி நம்மளுக்கு தெரியாத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவை பற்றி நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் உலக நாடுகளுக்கு ஷாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அறிமுகப்படுத்துச்சுங்க. ஷாம்பு அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா, ஷம்போ அப்படிங்கிற ஒரு ஹிந்தி பேர்லேருந்து உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் எப்படி அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காயும் மற்ற சில மூலிகை பொருட்களை கொண்டு தான் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா மிகப்பெரிய டைமண்ட்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது இந்தியன் டைமண்டாக தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி முதன் முதலாக டைமண்டை மைன் பண்ணது இந்தியா தான். இந்தியாவில் தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கான டைமண்ட்ஸ் மைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவோட கோதாவரி கிருஷ்ணா இந்த ரெண்டு ஆற்று படுகையில் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் கொட்டி கிடந்துச்சு ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதை கண்டுபிடிச்சது வேற ஒருத்தனா இருந்தாலும், அந்த கிரிக்கெட்டுக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்கக்கூடிய நாடு இந்தியாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, சைல் அப்படிங்கிற ஒரு ஊரில் 7500 அடி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே உயரமான கிரிக்கெட் பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல இந்தியாவில் லான்ச் செய்யப்பட்ட ஒரு ராக்கெட், அந்த ராக்கெட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 3-4 அடி இருக்குது. இந்த ராக்கெட்டை முத முதல்ல பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரத்தில் இருக்க தும்பா அப்படிங்கிற ISRO அந்த ராக்கெட் செலுத்துவாங்களே அந்த இடத்துக்கு சைக்கிளில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹியூமன் கால்குலேட்டர். 1982 பெங்களூரில் சேர்ந்த சங்குதலா தேவி அப்படிங்கிறவங்க கின்னஸ் சாதனை படைக்கிறதுக்காக ஒரு விஷயம் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா, 13 digits into 13 digits, இதை வந்து வெறும் 28 செகண்டில் அதுக்கான பதில் அவங்க சொன்னாங்க. இது வந்து அவங்களுக்கு கின்னஸில் ரெக்கார்ட் ஆனது மட்டும் இல்லாமல், கின்னஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்தியாவோட ஹியூமன் கால்குலேட்டர் இவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாம் ஓட்டு போடவே போக மாட்டோம், ஆனால் கிர் ஃபாரஸ்டுக்குள்ள ஒரே ஒரு நபருக்காக ஒரு ஓட்டிங் பூத் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எலெக்ஷன் டைத்துலேயும் கிரியேட் பண்ணப்படுதுங்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா மஹந்த் பாரத் தாஸ். இவர் பார்த்தீங்கன்னா 2004 ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவருக்காக, இவர் ஒருத்தருக்காக மட்டுமே கிர் ஃபாரஸ்டுக்குள்ள கவர்மெண்ட் ஒவ்வொரு எலெக்ஷன் டைத்துலேயும் ஒரு போலிங் பூத் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சக்கரை நோய்ங்க. மொத முத இந்த சர்க்கரையை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சுகர், ஒயிட் சுகர் இருக்குல்ல, இந்த ஒயிட் சுகரை மொத முத கண்டுபிடிச்சது இந்த உலகத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான். இந்தியாவில் தான் அதிகமாக டயபெட்டிக்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் சொல்லுதுங்க. இந்த சுகரை பார்த்தீங்கன்னா, சுகர் கேன்லேருந்து சில மெடிக்கல் காம்போனன்ட்ஸ் எடுக்கும்போது இந்த சுகரையும் சேர்த்து தயாரிக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். உலகத்திலே அதிகமான போஸ்ட் ஆஃபீஸ் கொண்ட ஒரே நாடு பார்த்தீங்கன்னா அது இந்தியா தாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு உள்ள ஒரே நாடு அது இந்தியா தான். ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சலில் இருக்குது. அந்த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு போட்டுங்க, ஒரு போட்டு வந்து ஒரு லேக்கில் நிற்கும், அதுதான் அந்த ஃப்ளோட்டிங் போஸ்ட் ஆஃபீஸ். இப்போ வரைக்கும் அது இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் ஷிவ் நகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே தண்ணீருக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுனால snapdeal.com என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு, அந்த ஊரை சுற்றி 15 அடிக்குழாய் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. 15 pump இருக்குல்ல, அந்த தண்ணி பம்ப்பு, அதை வந்து 15 இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணனால அந்த ஊர் மக்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஷிவ் நகர் அப்படின்னு இருக்கிற அந்த ஊர் பேரை snapdeal.com நகர் அப்படின்னே மாற்றிட்டாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டீலோட பேனர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் இருக்கும். அந்த ஊருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் ஸ்னாப்டீல் லோகோ பார்க்காம வரவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து ஸ்னாப்டீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு எங்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உதவிகள் பண்ணாங்கன்னா மக்கள் ரொம்ப தூரம் அலையிறது வந்து தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பை.